வணக்கங்க. ஒரு இடத்துல இருக்கிற இருள் விலகணும்னா அங்கே வெளிச்சம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இருள் விலகி ஓடி போயிடும். அதுலேயும் இந்த கேண்டிலுடைய வெளிச்சம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இந்த கேண்டில் தான் உருகி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறதா இருக்குது. இந்த கேரக்டரை தான் தியாகம்னு சொல்லுவாங்க. நம்ம இந்திய தேசத்தின் சுதந்திரத்தை பற்றி நம்ம எப்பெல்லாம் யோசிக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது தியாகம்தான். எத்தனையோ பேருடைய உயிர் தியாகத்தில் தான் நமக்கு இந்த விடுதலையே கிடச்சிருக்கு. மகாத்மா காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், பகத்சிங், நம்ம ஊர்ல இருந்து கொடிகாத்த குமரன், இன்னும் எத்தனையோ பேர் இந்த லிஸ்ட்ல இருக்காங்கங்க. தங்களை குறித்து அவங்க எந்த கவலையும் படாமல் தேசத்திற்காக தங்கள் உயிரையே கொடுத்ததுனால அவங்களுடைய தியாகம் வரலாறு படிச்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கும் அவங்கள பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தியாகத்தின் உருவாக இந்த உலகத்திற்கு வந்து வரலாறு படைத்து வரலாற்றையே ரெண்டாக பிரித்த கடவுளை குறித்து தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ரத்தம் செந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போது நம்ம பண்ணுற பாவத்துக்கெல்லாம் ரத்தம் சிந்தி பலி கொடுத்தாதான் அதற்கு பரிகாரமும் விமோர்ச்சனமும் கிடைக்கும். அந்த விமோர்ச்சனத்தை கொடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய பாவத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்திற்காகவும் தன்னையே பலியாக தியாகமாக கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். வரலாறு படைச்சவர், நம்ம வரலாற்றையே மாற்றினவர் அவர்தான். அவரை விசுவாசிச்சீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. Have a nice day. God bless you.